தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம். அடுத்தது சமாதானம். ஸ்ரத்தைக்கு அப்புறம் சமாதானம் என்பதை சொல்லியிருக்கிறார். சமாதி சட்ட சம்பத்தி என்று ஆறு சொன்னதில் இது ஆறாவது. சமாதானம் சமாதி என்ற இரண்டு வார்த்தைகளும் ஒரே அர்த்தமுள்ளவை. சமாதி சமம் முதலான ஆறு ஆத்மீக சம்பத்துக்கள் சமாதியில் முடிகின்றன. ஆனாலும் சமாதி என்பதே கடைசியான லட்சியஸ்தானம். லட்சியமான பிரம்மத்தில் அப்படியே ஒன்றி போயிருக்கிற நிலையே சமாதி. ஆகையால் அது சாதனை என்று ஒருவன் பண்ணுவதற்குள் வரும் விஷயமில்லை. சாதனையின் முடிவில் பெறும் சித்தி நிலையே அது. ஆனபடியால் அதை ஆச்சாரியால் ஞான மார்க்கத்தின் இரண்டாவது ஸ்டேஜான சாதனா சதுஷ்டியத்திலும் சொல்லவில்லை. அதற்கப்புறம் மூன்றாம் ஸ்டேஜில் சந்நியாசம் வாங்கி கொண்டு செய்ய வேண்டியவற்றிலும் சிரவணம் மனனம் நித்யாசனம் என்று சொல்லும் அபியாசங்களோடு இதையும் இன்னொன்றாக சொல்லவில்லை. இத்தனை சாதனையும் பண்ணிய பலன் அது. அங்கே அந்த சமாதி நிலையில் ஒருத்தன் அதை அனுபவிக்க அப்படியே அனுபவித்து கொண்டிருப்பானே தவிர சுயமுயற்சியாக சாதனை என்று எதையும் பண்ண மாட்டான், பண்ண முடியாது, பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் சமாதி என்பதை ஆச்சாரியால் சாதனா கிரமத்தில் அங்கமாக சொல்லவில்லை. ஆனாலும் ஸ்ரத்தையில் இரண்டு கிரேடுக்கு பக்தியில் இரண்டு கிரேட் என்கிறார் போலவே இப்போது நான் சொன்ன சமாதி ஹையர் கிரேடாகவும் அதே போன்றே இன்னொன்று லோயர் கிரேடாகவும் இருக்கின்றன. இந்த லோயர் கிரேடுத்தான் சமாதி சட்க சம்பத்தில் கடைசியானதான சமாதானம் என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். சமாதி என்றால் லட்சியத்திலேயே சொக்கி சொருகி ஒன்றாக போய்விடுவதைத்தான் பொதுவாக நினைப்பார்கள். ஆதலால் வித்தியாசம் தெரியும்படியாக இங்கே சமாதானம் என்று பெயர் கொடுத்து சொல்லியிருக்கிறார். பிரகதாரண்யத்தில் யாஜ்ஞவல்கிய மகரிஷி சொன்ன ஐந்து சமாச்சாரங்களோடு ஸ்ரத்தை என்பதையும் சேர்த்து ஆச்சாரியால் ஆறு சம்பத்துக்களாக வைத்தார் என்று சொன்னேன் அல்லவா. யாஜ்ஞவல்கியர் அந்த சமாச்சாரங்களை லட்சணமாக கொண்ட ஆசாமியை சாந்தன் தாந்தன் உபரதன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு போகிறார். ஆச்சாரியால் அந்த ஆசாமிக்கு லட்சணமாக இருக்கும் சமாச்சாரங்களை சமம் தமம் உபரதி என்றெல்லாம் சாதனாங்கமாக சொல்லியிருக்கிறார். யாஜ்ஞவல்கியர் கடைசியாக அந்த ஆசாமியை சமாஹிதன் என்கிறார். அவன் எந்த லட்சணத்தால் சமாஹிதன் ஆகிறானோ அந்த சமாச்சாரத்தைத்தான் ஆச்சாரியால் சமாதானம் என்கிறான். சம பிளஸ் ஆகித ஈக்குவல் டு சமாஹித. சம ஆனதான சமாதான ஆகிதாக்னி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகிதாக்னி வம்சம் என்று தங்களை பெருமையாக சொல்லிக் கொள்பவர்களும் உண்டு. அக்னியை காலம் தப்பாமல் குண்டத்தில் சேர்த்து வைத்து தன்னுடைய கிரகத்தில் அதனுடைய சாநித்தியத்தை நிலையாக உறுதிப்படுத்தி கொண்டவர்தான் ஆகிதாக்னி. பிரம்மச்சாரி தினமும் செய்யும் அக்னி காரியத்திற்கு சமிதாதானம் என்று பெயர் சொல்கிறோம். சமித் பிளஸ் ஆதானம் தான் சமிதாதானம். அவன் சமித்தை துள்ளியை அக்னியில் சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வைப்பது ஒன்றில் கொண்டு போய் வைப்பது ஆதனம். சமாதானம் என்பதை அபியாசம் பண்ணுவதால் சமாஹிதன் எனப்படுபவன் எதை எங்கே சேர்த்து வைத்து நிலைப்படுத்துகிறான்? சம ஆதானம்தான் சமாதானம். அது என்ன சம ஆதானம்? சமாதானம் என்னும் போது ஒருத்தனுடைய சிரத்தை சித்தத்தை பரிபூர்ணமாக ஒரே இடத்தில் சேர்த்து வைப்பது என்று அர்த்தம். கொஞ்சம் கூட அது அந்தண்டை இந்தண்டை ஓடாமல் சேர்த்து வைக்கணும். ஒரே சமயத்தில் சித்தம் பல தினசாக கவடுவிட்டு கொண்டு பலவற்றை நினைக்கிறதல்லவா, அப்படி விடாமல் ஒருமுகப்படுத்தி நிலையாக உறுதி கொள்ளும்படி செய்ய வேண்டும். அதுதான் சம ஆதானம் சமாதானம். அப்படி சித்தத்தை ஒன்றாக சேர்த்து திரட்டி ஒன்றிலேயே திரட்டி நிலைப்படுத்தும் சமாதானத்தினால்தான் சாந்தி என்ற அர்த்தத்தில் சொல்லும் கொந்தளிப்பில்லாத சமாதானமும் ஏற்பட்டுவிடும். ஒன்றிலேயே நிலைப்படுத்துவது என்றால் அந்த ஒன்று என்ன? சித்தம் நானா திசையிலும் ஓடாமல் சேர்த்து பிடித்து ஏதோ ஒன்றிலேயே வைக்கப்பட வேண்டுமென்றால் அந்த ஒன்றுதான் சுத்தே பிரம்மணி. பிரம்மத்திலேயே சதாசர்வ சித்தத்தை பூரணமாக நிலைநாட்டுவதுதான் சமாதானம்.
சம்யக் ஆஸ்தாபனம் புத்தே சுத்தே பிரம்மணி சர்வதா சத் சமாதானம் இத்யுக்தம் என்று இப்படித்தான் ஆச்சாரியால் டிஃபைன் பண்ணியிருக்கிறார். சம்யக் என்றால் கரெக்டாக என்றும் பூரணமாக என்றும் இரண்டு அர்த்தம். இங்கே இரண்டையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆஸ்தாபனம் என்றால் ஸ்தாபிப்பது, அதாவது நிலைநாட்டுவது. புத்தியை அப்படி எக்காலமும் சர்வதா சுத்தமான பிரம்மத்தில் பூரணமாகவும் வெகு சரியாகவும் சம்யக் நிலைநாட்டுவதாக எது ஒன்று உண்டோ அதுதான் தத் சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. இத்யுக்தம் இதி உக்தம் என்று சொல்லப்படுகிறது. மாயை கலக்காதது பிரம்மம் ஒன்றுதான். சர்வலோகத்திற்கும் ஆதாரமாக சொல்லும் போது ஆத்மா என்பது ஆத்மாவாகிய பிரம்மம் ஒன்றுதான், மாயையின் கலப்பற்றது. அதனால்தான் அதை சுத்தமான பிரம்மம் சுத்தே பிரம்மணி என்று சொல்வது. மாயை கொஞ்சம் கலந்துவிட்டால் கூட கலப்படமாகிவிடும். ஈஸ்வரன் கூட அப்படி மாயை கலப்பில்லாதவன்தான். நன்றாகவே மாயை கலந்துவிட்ட லோகத்தை நிர்வாகம் பண்ணுகிறவன் மாயாசகிதனான அந்த ஈஸ்வரன் பிரம்மம் நிர்வாகம் நிர்வாகம் எதுவும் பண்ணுவதில்லை. லோக சமாச்சாரமே அதற்கு தெரியாது. அதுதான் லோகாதாரம், லோகத்திற்கு ஆதாரம். என்றாலும் மாயை அதிலிருந்து லோக காட்சியை உண்டு பண்ணிட்டே தவிர அதற்கு லோகத்தோடு சம்பந்தமில்லை. அரையிருட்டு ஒரு கயிற்றை பாம்பு மாதிரி காட்டுகிறதென்றால், அதாவது அரையிருட்டு ஒரு கயிற்றின் ஆதாரத்தில் இருந்து பாம்பு காட்சியை உண்டு பண்ணுகிறதென்றால், அதனால் கயிற்றுக்கு வாஸ்தவமாக பாம்பு சம்பந்தம் உண்டா என்ன? அது கலப்படம் இல்லாத கயிறாகவே தானே இருக்கிறது. அப்படி கலப்பில்லாத ஸ்வச்சமான தத்துவமாயிருப்பதால் சுத்த பிரம்மம் என்றது சகுணமூர்த்தியாக உள்ள ஈஸ்வரனை பற்றியில்லாமல் நிர்குணமான பிரம்மத்தை பற்றியே சித்தத்தை ஒருமுகப்படுத்துவதைத்தான் சமாதானம் என்பது. பண்ணுவது ஆத்ம சாதனை. நிர்குணமான ஆத்ம தத்துவமாக பிரம்ம தத்துவமாக இருப்பதை அனுபவத்தில் சாட்சாத்கரிப்பதற்கே சாதனை. அதனால் மாயாசகிதனான ஈஸ்வரனை இல்லாமல் மாயாதீதமான பிரம்மத்தில் தானே சித்தத்தை சிதறாமல் வைக்க வேண்டும். ஈஸ்வரன் என்றால் எல்லா தெய்வமூர்த்திகளும் தான். ஆரம்பத்தில் அப்படி ஒரு மூர்த்தியை உபாசித்துத்தான் சித்தம் ஒரே வஸ்துவில் நிற்க பழகிக்கொண்டது. அது முதல் ஸ்டேஜில். இப்போது இரண்டாம் ஸ்டேஜில் அமூர்த்தமான பிரம்மத்தை குறித்தே சித்தத்தை ஆதானம் பண்ண வேண்டும். அவ்வப்போது சகுணமான ஈஸ்வரன் நினைவு வராமல் போகாது. அப்படி வந்தாலும் அவனை மாயாலோக நிர்வாககன் என்று நினைக்காமல் மாயையிலிருந்து ஞானத்துக்கு போக வேண்டும் என்ற அறிவை நமக்கு கொடுத்த அனுக்கிரக ஸ்வரூபம் என்று மாத்திரமே நினைத்து அவனே நிர்குணத்தில் சேர்க்கும் ஞான வழியை காட்டும் போது நாம் சகுணமான அவனை இதற்கு மேல் பிடித்து கொண்டு தொங்கப்படாது என்ற தீர்மானத்துடன் ஆத்ம தத்துவத்திலேயே சித்தத்தை திருப்பணும். நம்முடைய ஆத்மாவாக இருப்பதும் அவன்தானே. ஆகையால் ஆத்மாவை பிடித்துக் கொள்வதாலேயே அவனை பிடித்துக் கொள்வதாக, அதாவது பக்தி பண்ணுவதாக இருக்கட்டும் என்று நிர்குண சாதனையிலேயே சித்தத்தை திருப்ப வேண்டும். சகுண பிரம்ம நினைவு வந்தாலும் அவனை நிர்குண பிரம்மத்திலே கரைத்து சுத்த பிரம்மத்திலேயே சித்தத்தை சேர்க்கணும். சித்தம் சித்தம் என்று நான் சொல்லி வந்திருக்கிறேன். ஆச்சாரியாலோ புத்தி என்று போட்டிருக்கிறார். சம்யக் ஆஸ்தாபனம் புத்தே, புத்தியை நன்றாக சேர்த்து பிடித்து எப்போதும் பிரம்மத்தில் ஸ்தாபிக்க வேண்டும் என்கிறார். புத்தி என்பது சித்தம் என்பதன் ஒரு குறிப்பிட்ட அம்சம், ஆஸ்பெக்ட். சித்தம் மனஸ் புத்தி அகங்காரம் என்ற நாலும் சேர்த்தே அந்த கரணம் என்ற உள்ளுறுப்பு. நாலுக்கும் பொதுவாக உள்ள எண்ணம் என்பதற்கு பிறப்பிடமாக இருப்பது சித்தம். எண்ணுவதான இந்த சித்தம் மற்ற மூன்றுடனும் சேருவதாகும். மனசு என்பது உணரும் கருவி. அதற்கு நல்லது கெட்டது தெரியாது. பலவித உணர்ச்சிகளிலும் அது போய் விழும். புத்திதான் இதில் நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்க்கிற கருவி. ஜட்ஜ்மெண்ட் பவர் அதற்குத்தான் உண்டு. அகங்காரம் என்பது எல்லா எண்ணங்களுக்கும் முதலாவதான நான் என்கிற பாவம். தன்னை பரமாத்மாவில் இருந்து பிரிந்த ஒரு தனி ஜீவனாக நான் போட்டுக்கொண்டு நினைக்கும் எண்ணமே அகங்காரம்.
அது எப்போது நசிக்கிறதோ அப்போதுதான் தனி ஜீவனாக உள்ள நிலை, ஜீவாத்மா என்னும் நிலை போய் ஆத்மாவை அறிந்து பரமாத்மாவாக இருக்க முடியும். இந்த அகங்கார நாசம்தான் சாதனையில் உச்சி கொம்பு. இங்கே சமாதானத்திற்கு லட்சணம் தரும்போது ஆச்சாரியால், சித்தம் என்பது தீர்ப்பு பண்ணும் திறமையை பெற்றிருக்கும்படியான புத்தி என்பதாக இருக்கும்போது அந்த புத்தியை பிரம்மத்திலேயே ஆதானம் பண்ணணும் என்று சொல்லியிருக்கிறார். சாதாரணமாக சித்தம் என்றாலே மனசு என்றுதான் நினைப்பது வழக்கம். அதே மாதிரி நன்றாக பூரணமாக இழுத்து பிடித்து சமாதானம் பண்ண வேண்டியது மனசையே என்றுதான் பொதுவில் சொல்வது. சரியாக அர்த்தம் தெரியாவிட்டால் கூட நாம் மனசு சமாதானமே ஆகமாட்டேங்கிறது, மனசை சமாதானப்படுத்திக்கோ என்றெல்லாம் தான் சொல்கிறோம். கர்மா பண்ணும் கர்த்தா மனஸ் சமாதீயதாம், மனசை சமமாக அதாவது அலையாமல் அமைதியாக அடக்கிய நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்மாவை நடத்தி கொடுக்கும் பிராமணர்களிடம் பிரார்த்தனை பண்ணுவான். அதற்கு அவர்கள் பிரதிவசனமாக பதிலாக அப்படியே இருக்கிறோம் என்பதற்கு சமாஹித மனசக சம என்பார்கள். கர்த்தா சமாதி என்ற வார்த்தையை சொல்ல பிராமணர்களோ அதே அர்த்தத்தில் சமாஹிதா என்று சொல்வதையும் கவனிக்கணும். இங்கேயும் மனசின் சமாதி அல்லது சமாஹித நிலை என்றே இருப்பதையும் கவனிக்கணும். ஏனென்றால் பொதுவாக மனசேதான் அந்த கரணம் என்கிற அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம். மனசை அடக்கணும், மனமாயை அகலணும், மனசு மாசு விலகணும் என்று இப்படி மனசை வைத்துதான் ஆத்யாத்மிக சாதனையை சொல்வது வழக்கமாயிருக்கிறது. காரணம் என்ன என்றால், நானா உணர்ச்சிகளாலே ஒரு ஜீவனை நாலா பக்கமும் இழுத்து அவனுடைய அத்தனை போராட்டத்திற்கும் காரணமாக இருப்பது முக்கியமாக மனசுதான். சமம் என்று இந்த சட்கத்தில் சொல்லும் போது அதை மனஸ் ஆத்ம லட்சியத்திலேயே அடக்கி வைக்கப்பட்டுள்ள நிலை, ஸ்வலக்ஷியே நியவஸ்தா மனசக சம உச்சியதே என்று டிபைன் பண்ணியிருக்கிறார். சமம் என்கிறதும் மனசின் ஏஜெண்டுகளேயான இந்திரியங்களை அடக்குவதுதான். உபரதியும் மனசக்கடலில் மனசடக்கலில் இன்னொரு அங்கம்தான். விருத்திகளுக்கு வெளிப்பிடிப்பு இல்லாமல் பண்ணுவதுதான் உபரதி என்றால், விருத்தி என்பதும் மனசின் போக்குதான், மனசின் ஓட்டம்தான். திதிக்ஷையில் வரும் பொறுமையும் மனசின் காரியம்தான். ஆகையால் மனசை சரிப்படுத்தும் சாதனங்கள் தான் நாம் முன்னாலே பார்த்த எல்லாமும். இங்கே சமாதானத்தை சொல்கையில் புத்தியை நிலைநாட்டுவதை சொல்கிறார். மனசு நிற்கணும், மனசு நிலைப்படணும், மனசை இழுத்து பிடித்து ஒன்றினேயே நிலைப்படுத்தணும் என்றே நிறைய கேட்டிருப்பீர்கள். அதனால் புத்தியை அந்த மாதிரி பண்ணணும் என்று சொன்னால் வித்தியாசமாக தோன்றப்போகிறதே என்றுதான் எடுத்த எடுப்பிலேயே அப்படி சொல்லாமல் கொஞ்சம் சாமர்த்தியம் பண்ணி மனசு என்றும் சொல்லாமல் புத்தி என்றும் சொல்லாமல் இரண்டிற்கும் பொதுவாக சித்தம் சித்தம் என்று சொல்லி கொண்டு வந்தேன். அதற்குள் ஆச்சாரியாலே வழிகாட்டியிருப்பதாலேயே அப்படி சொன்னேன். அபரோட்சானுபூதியில் அவரே சத்தாகிற லட்சியத்தில் சித்தத்தை ஐக்காரிகப்படுத்துவதுதான் சமாதானம் என்று நினைக்கப்படுகிறது என்றுதான் லட்சணை கொடுத்திருக்கிறார். சித்தகாரகரியம் சு சலக்ஷியே சமாதானஸ்மிதி ஸ்மிருதம். இத்தனை பீடிகை போட்டுவிட்டதால் ஏன் இங்கே புத்தியை ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம். ஸ்ரத்தையை இதற்கு முந்தி சொன்னார். அங்கேயும் பொது அபிப்பிராயம் ஸ்ரத்தை என்பதில் புத்திக்கு காரியமில்லை, குருட்டு நம்பிக்கை என்பதாலேயே அங்கே புத்தியை ஒதுக்கியாயிற்று, நம்பிக்கை மனசின் காரியம்தான் என்பதாகவே இருந்தாலும் ஆச்சாரியாலோ புத்தி அவதாரணம் புத்தியின் நிச்சயமான உறுதி தான் ஸ்ரத்தை என்று சொன்னதை பார்த்தோம். இங்கே நமக்கு வேலையில்லை என்று புத்தி உறுதிப்படுத்தி கொண்டு சாஸ்திரத்தையும் குரு வாக்கியத்தையும் ஏற்றுக்கொள்வதாயே ஆச்சாரியால் சொல்கிறார் என்று அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டோம். அதன் தொடர்ச்சியாகவே இப்போதும் புத்தியை ஒன்று திரட்டி பிரம்மத்தில் நிலைப்படுத்துவதுதான் சமாதானம் என்கிறார். உணர்ச்சியால் இழுபடாமல் சரியாக விசாரித்து உண்மை பொய்களை உள்ளபடி பார்க்கிற அந்த கரணத்தின் அங்கமான புத்தியை
லோகத்தில் உள்ள அநேக சமாச்சாரங்களை ஜட்ஜு பண்ணும் காரியங்களிலிருந்து விடுவித்து ஒன்று திரட்டி அடக்கி பிரம்மத்தின் விஷயமாகவே வைக்க வேண்டும். அதுதான் சமாதானம் என்கிறார். உணர்ச்சிதான் நானா திசையும் ஓடுகிறது என்றில்லை, அறிவும் தான் ஓடுகிறது. ஆனால் உணர்ச்சி ஓட்டத்தை மட்டும் பொதுவாக தோஷமாக நினைக்கிறோம், அறிவின் ஓட்டத்தை அப்படி நினைப்பதில்லை. அறிவு எந்த விஷயத்தை தேடி போய் சேகரம் செய்வதையும் கொண்டாடுகிறோம். எல்லாம் தெரிஞ்சிக்கணும், களவும் கற்றுமர ஆச்சாரியாலே சர்வஜ்ஞ பட்டம் வாங்கினவர் என்றெல்லாம் சொல்கிறோம். நானே இப்படி நிறைய சொல்லி தூண்டி கொடுத்தும் கூட இருக்கிறேன். ஆனாலும் அதெல்லாம் ஆத்தியாத்மிகமான சாதனையில் இரண்டாவது ஸ்டேஜில் அட்வான்ஸ் ஆகிறவனுக்கு சொன்னதில்லை, அதற்கு ரொம்ப முற்பட்ட நிலையில் சொன்னதுதான். அப்போது புத்தியை நன்றாக பல துறையிலும் பழக்கி தீக்ஷண்யப்படுத்தி கொண்டால்தான் அப்புறம் அத்தியாத்ம வித்தியில் பிரவேசித்து அதில் முதலில் சொன்ன நித்தியாநித்திய வஸ்து விவேகத்தை முறைப்படி சாதிக்க முடியும். இந்த வஸ்து விவேசனம் புத்தி காரியம்தானே, ஆனால் அப்புறம் ஆத்மசாதகன் என்றே தன்னை ஆக்கி கொண்டு விட்டவனுக்கு மற்ற எந்த நாலெட்ஜும் வேண்டாம். செல்ஃப் நாலெட்ஜ், ஆத்மாவை பற்றிய அறிவு ஒன்றுதான் வேண்டும். பாக்கி எந்த விஷயத்திலும் அவனுடைய புத்தி வாய் வைக்காமல் சுத்தமான பிரம்மம் ஒன்றின் விஷயத்திலேயே போகும்படி அவன் கட்டுப்படுத்தி நிலைப்படுத்தணும். ரதேந்திரிய மனோபுத்தி என்ற கீதையில் ரொம்பவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்திரியங்களையும் மனசையும் மாத்திரமில்லாமல் புத்தியும் கட்டுப்படுத்தணும் என்று பல விஷயங்களில் புத்தி ஓடாமல் கட்டுப்படுத்தி பிரம்மத்திலேயே நிலைநாட்டணும். புத்தியை பிரம்மத்திலேயே நிலைநாட்டுவதை ஆச்சாரியால் பிரம்மணி புத்தே தாபனம் என்கிறார். ஆனால் உபனிஷத்திலோ புத்தி சக்தியான மேதையினால் ஆத்மாவை அடைய முடியாது என்று இருக்கிறது. ஒட்டிக்கு இரட்டியாக இரண்டு உபனிஷத்துக்களில் இப்படியே நமேதையா என்று அச்சடித்தார் போல சொல்லியிருக்கிறது. மனசு வாக்கு புத்தி ஏதாலேயும் ஆத்மாவை பிடிக்க முடியாது என்பது பிரசித்தம். பின்னே ஆச்சாரியால் இப்படி சொல்லியிருக்கிறாரே என்றால் இங்கே அவர் முடிவு நிலையான சமாதியை சொல்லவில்லை, அதற்கு கீழ்நிலையில் உள்ள ஒன்றை சொல்வதால்தான் சமாதானம் என்று பிரித்து காட்டியிருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேதையாலோ ஏராளமான வேத படிப்பாலோ பிடிக்க முடியாது என்று சொன்ன அந்த இரண்டு உபனிஷத்திலேயும் அப்படியானால் வேறே எப்படி அதை பிடிப்பது என்பதற்கும் உடனேயே பதில் இருக்கிறது. அந்த ஆத்மாவையே வரணம் பண்ணுவதுதான் அதை பிடிப்பதற்கு வழி என்பதே அந்த பதில். அதென்ன வரணம் என்றால், வரன் வரன் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம், பெண்ணுக்கு வரன் பார்க்கணும் என்கிறோம். வரன் என்றால் தலை சிறந்தவன் என்று ஓர் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பல பேருக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் என்பது. பல பேரில் சூஸ் பண்ணப்பட்டவன் வரன். ஸ்வயம்வரம் என்கிற போது இந்த அர்த்தம் நன்றாக வெளிப்படுகிறது. பல ராஜகுமாரர்கள் கூடியிருக்கும் சபையில் ஒரு ராஜகுமாரி தனக்கு பிடித்த ஒருவனை தானே சூஸ் பண்ணுவது ஸ்வயம்வரம். அப்படி வரிப்பதுதான் வரணம். சூரியனா சரியான குருவை தேடி கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து அவரிடம் போய் சேருவது குருவரணம். நல்ல சிஷ்யனை தேடி எடுப்பது சிஷ்யவரணம். இவன் வரணம் பண்ணியதற்கு பதிலாக ஆத்மா பண்ணுவதை வரணத்துக்கு முந்தி ஒரே எழுத்தை கூட்டி விவரணம் என்றால் உள்ளே இருப்பதை வெளிப்படுத்தி காட்டுவது, மூடி வைத்திருந்ததை திறந்து விட்டு விடுவது என்கிறார்களே அது. ஆக சாதகன் பண்ண வேண்டியது மேதாவித்தனமெல்லாம் பிரம்மத்திடம் எடுபடாது என்று புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் தள்ளி அதையே வரித்து பிரார்த்தனை பண்ணுவதுதான். மரணம் பண்ணுவதிலேயே பிரார்த்திப்பது என்பதையும் அடக்கித்தான் ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். அதே ஆச்சாரியால் இங்கே சுத்த பிரம்மத்தில் புத்தியை ஸ்தாபி என்று சொல்லியிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அசலாக பிரம்மத்திலேயே இல்லாமல் பிரம்மத்தை பற்றி பிரம்மத்தை குறித்து வேதாந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ, குரு என்ன உபதேசிக்கிறாரோ அதிலேயே புத்தியை ஏகாக்கிரமாக பதிக்கணும் என்பதே அர்த்தம். நான் அப்படித்தான் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறேன். புத்தியை அப்படியே பிரம்மத்திலேயே முழுக விடுவது பிற்பாடு மூன்றாவது ஸ்டேஜின் கடைசியில் அது சமாதி, இது சமாதானம். இங்கே பிரம்மணி பிரம்மத்தில் என்பதற்கு பிரம்மத்தை பற்றிய விஷயத்தில், அதாவது அதை பற்றி சாஸ்திரம் என்னென்ன சொல்கிறதோ அதில், குரு என்ன சொல்கிறாரோ அதில் என்று அர்த்தம் பண்ணி கொண்டால் சரியாய் வரும்.
பிரம்ம வித்யா தத்துவங்களிலேயே சர்வதாமும் புத்தியை பூரணமாக செலுத்த வேண்டும் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். சிரத்தையின் அபியாசத்தில் சாஸ்திரமும் குருவும் சொல்வதை சிரத்தையோடு புத்தியில் அவதாரணம் செய்ததன் தொடர்ச்சியாக அதன் லாஜிக்கல் கன்க்ளூஷனாக அத்தியாத்ம சாஸ்திரத்தை புத்தியுடைய குறுக்கு கேள்விகளை எழுப்பாமல் சிரத்தையோடு அந்த புத்தியாலேயே நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரத்தில் எழுதி வைக்காததாகவும் குரு சிலது சொல்லலாம், அதையும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பிரம்மானுபவம் வருவது பின்னாடி, நிஜமான பிரம்மஞானம் அதுதான். இப்போது புத்தி ஞானமாக அதில் அறியக்கூடியதெல்லாம் அறிய வேண்டும். இந்த நாலெட்ஜ் ஒன்றுக்கே முழு புத்தியையும் ஒருமுகப்படுத்தி ஆழமாக ஈடுபடுத்த வேண்டும். சம்யக் ஆஸ்தாபனம் பண்ண வேண்டும். எக்காலமும் இதை பண்ண வேண்டும். இப்போது இவன் அப்படியே ஆத்மாவில் புத்தி கரைந்து போகும்படியான தியானத்தில் உட்காருவதற்கு பக்குவப்படவில்லை. இந்த கட்டத்தில் புத்தி காரியம் பண்ணி கொண்டுதான் இருக்கும். அப்போது அதை கொண்டு ஆத்ம அபிவிருத்திக்கு எது நல்லதோ அதை மட்டும் தானே பண்ண வேண்டும். அது ஆத்மசாஸ்திர விஷயங்களை நன்றாக அறிகிற காரியத்தை தவிர வேறென்னவாக இருக்க முடியும்? மகாவாக்கிய உபதேசம் மட்டும், அப்புறம் சந்நியாசத்தோடு பார்மலாக வாங்கி கொள்ள வேண்டும். பாக்கியெல்லாம் இப்போது படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் வித்யா குரு, அப்புறம் சந்நியாசம் தந்து மகா வாக்கியோபதேசம் செய்பவர் ஆசிரம குரு. அவர் சந்நியாசியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முன்னாடி அவரையே வித்யா குருவாகவும் கொண்டு பிரம்ம வித்யா சாஸ்திரங்களை படிக்கலாம். அல்லது நல்ல சீலமும் அனுஷ்டானமும் உசந்த படிப்பும் உள்ள வேறொரு சத்வித்வானிடமும் வித்யாபியாசம் செய்யலாம்.